ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கதைகளெல்லாம். இந்த கதையெல்லாம் வந்து இப்போ நவராத்திரி சமயத்தில் வீட்டுக்கு வர குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னாக்கா குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைங்கக்கிட்ட நம்மளுடைய கடவுள்களை பற்றி கேள்வியெல்லாம் கேட்டோம்னாக்கா அவங்களும் ஒவ்வொரு கடவுளை பற்றின நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பெருமாள்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? பெருமாள் ஏன் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்களாம். அதுக்கு வந்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இவர் பெரிய தமிழ் புலவரம், இவர் வந்து சொன்னாராம், கண்ணன் சின்ன பையனாக இருக்கும்போது எல்லா வீட்லேயும் போய் பால் தயிர் வெண்ணெய் அப்படின்னு திருடுவாராம். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற தயிர் பானையெல்லாம் உடச்சிட்டு வந்துடுவாராம். இதெல்லாம் பார்த்துட்டு கோபிகை எல்லாம் வந்து யசோதாம்மாட்ட போய் சொல்லுவாங்களாம். உடனே என்ன யசோதாம்மாவும் என்ன பண்ணுவாங்க, கண்ணனை திட்டுவாங்களாம், உடனே மத்துக்காம்பு எடுத்துகிட்டு கண்ணனை துரத்து வாங்கலாம் அடிக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு லக்ஷ்மி தேவிக்கு கோபம் வந்துருச்சான். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, பெருமாளே இப்படி வாங்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்தா, ஏன் இப்படி அரைப்படி பாலும் முக்கால் படி பாலும் திருடி மத்தடி வாங்குறீங்க? நான் பிறந்த இடமே பார்க்கடல் தான், எங்கள் அம்மா வீடு பார்க்கடலில் இருக்கிறதுனால நீங்கள் அதுலேயே அப்படியே படுத்துக்கிட்டே வந்து தூங்கலாம். எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வேணுங்கும் போதெல்லாம் அந்த பால் எடுத்து குடிக்கலாம். அதனால் நீங்கள் இனிமேல் இப்படி போய் திருடி கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி சொன்னாங்களாம். அதனால தான் பெருமாள் என்ன பண்ணார், பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வேடிக்கையாக சொன்னார். வேடிக்கையாக சொன்னாலும் இதோட உண்மை என்ன, நம்மளுடைய மனசு எப்போவுமே பால் மாதிரி சுத்தமாக இருந்தாக்கா அதுக்குள்ளார வந்து பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பார் அப்படிங்கிறதோட அர்த்தத்தை தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. இந்த கதையை நம்மளுடைய கிருபானந்த வாரியார் தாத்தா நம்ம எல்லாருக்காகவும் சொல்லியிருக்காரு. இந்த கதையை நாமளும் நம்ம வீட்டுக்கு கொலு பார்க்க வர குழந்தைங்கக்கிட்ட சொல்லிடலாம். சொல்லிடலாமா? ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.